2020 எப்படி போச்சு? 2020 நாசமாக போயிடுச்சு. அது நாசமாக போச்சு, உங்கள் வாழ்க்கைக்கு நாசமாக போச்சு. அது நாசமாக போச்சு, நாங்களும் நாசமாக போயிட்டோம். ஏன் நாசமாக போயிட்டோம்? எல்லாம் ஜாலியாக தானே, ஸ்கூல் கிடையாது, காலேஜ் கிடையாது அப்படின்னு இல்லைண்ணா. 2020 வந்து எல்லாருமே என்ன சொல்கிறது, நிறைய மிஸ் பண்ணிட்டாங்க. காசு இருக்கட்டும், நல்லா வேலை, என்ன சொல்கிறது, கூலி விளையாட்டுகள், மொத்த பேரும் மொத்தத்தையும் இழந்துட்டாங்க. அதனால் 2020 வந்து கொஞ்சம் போரிங்காக போயிடுச்சு. நிறைய லாஸ் தான். ஆமாம், லாஸ், நிறைய லாஸ். எங்களுக்கு என்ன லாஸ்னா, எங்களுக்கு லாஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. ஸ்கூல் காலேஜ் லைஃப் தான் லாஸ் எங்களுக்கு. எல்லாம் ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்களா? ஸ்கூல் பசங்க தான் எல்லாம். எல்லாம் ஸ்கூல் பசங்க. சூப்பர் சூப்பர். எல்லாம் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கு, என்ன இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணீங்க? நியூ இயர் ஸ்பெஷல் 5000. எல்லாரும் சேர்த்து எல்லாம் சேர்த்து 5000. ஒரு டிஷர்ட் எவ்வளோ ஆச்சு? ஒரு டிஷர்ட் வந்து 250. மொத்தம் வந்து 18 பேர்கிட்ட போட்டோம். ஓ, அது இப்போ எல்லாம் ஒன்றா வந்து எல்லாம் ஒன்றா வந்துருக்கோம். அதேமாதிரி கேக்லாம் வெட்டி செலவுன்னு காசு வந்து கொஞ்சம் செலவாயிடுச்சுண்ணா. அதுக்கெல்லாம் எப்படி லாக்டவுனில்? லாக்டவுனில் அதனால் நான் ஃபுல்லாக கடை இங்கே இருக்குது. நம்ம கடை வண்டி எத்தனை போனால் போய் வாங்கி வந்துடலாம். கடையில் காசெல்லாம் நம்மளுக்கு தான், பசங்களுக்கு எல்லோரும் தான் காசு ஷேர் பண்ணி தான் எடுத்துகிட்டு போயிட்டு. எங்கள் நீங்களும் எந்த ஊர்? இதோ இங்கே தான், வசந்தபுரம். வசந்தபுரம். இப்போ 2021 எப்படி எதிர்பார்க்குற? 2021 என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே தான் தெரியும் என்ன ஆகுது என்ன போகுதுன்னு. நான் எதிர்பார்க்குற எப்படி இருக்கு? நான் ஒன்றும் எதிர்பார்க்கல. நான் எப்பவுமே பசங்க கூட இருந்தால் ஜாலியாக இருந்தாலும் பசங்க தான் நம்ம லைஃப் வேறு யாரும் ஒன்றும். லாக்டவுனில் பசங்க பார்க்க முடிஞ்சுதா? பசங்களாம் பார்க்க முடிஞ்சு. நான் கேரம் போர்டு போட்டுனே, அட்டி போட்டுனே, உள்ள உக்காந்துலான்னு தான் இருந்தோம். வீடு உள்ள உக்காந்துலான்னு இல்லை, அட்டி முள்ளு இது வாண்ட வீட்டாண்ட அட்டினா என்ன சொல்கிறது, கல்லுலாம் போட்டு இடம் உருவாக்கி நம்மளே போட்டு விளாட்றது, அதுதான் அட்டி. அப்படியே உட்காந்து மஜா விளாட வேண்டியது தான் போட்டு, மஜா விளாட வேண்டியது அவள் தான். பரவாயில்ல, நிறைய வார்த்தை உண்டு கத்துறேன். அட்டி மஜா, வேற என்ன வார்த்தை யூஸ் பண்றீங்க உங்க ஊர்ல? வேற என்ன, சிக்கம் 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 மஜா. அப்புறம் என்னடா, ஜோப்படா பொரட பொரட பொரட. அப்புறம் எல்லாரும் சிங்கிள் தான், எல்லாரும் சிங்கிள் தானா? அப்ப நீ இல்லைன்னா போய் நேருக்குதான். அப்படி இருக்குதா இல்லையா? இல்லை, நம்மளுக்கு தேவையில்லை. எனக்கு தேவையில்லை, எனக்கு பிள்ளைங்களே போதும், எனக்கு தேவையில்லை. எங்கள் கேங்கில் யாருமே, கேங்கில் எல்லாருமே சிங்கிள் தான், மொட்டை சிங்கிள் தான். ட்ரீம்ஸ் எல்லாம் வேற இல்லைண்ணா, பசங்க இருந்தாலே போதும். நம்ம பசங்களே ட்ரீம் தானே. நம்ம காலேஜ் போகல, காலேஜ்லாம் போக மாட்டேண்ணா. நான் காலேஜ்லாம் போக மாட்டேன், ஒர்க்கு தானே நம்மளுக்கு. அப்படியே பசங்க கூட இருந்தாலும் போதும். நான் அப்படியே டைம் வேலைக்கு போவேன். நீ டுவெல்த் முடிச்சுட்டு வேலையே தகவல்ண்ணா எனக்கு. வீட்டில் கிட்ட ஒரு வேலை தானே எனக்கு, வீட்டில் கிட்ட ஒரு வேலை தான். பசங்க கொடுத்து அதான் வருதாமே, இப்போ போடனா நல்லா தான் இருக்கும். வீட்டில் உட்காந்து மஜா பண்ண வேண்டியது தான் லாக்டவுனில். சாப்பாடுலாம் யார் பார்த்துக்கிறா? சாப்பாடுலாம் வீட்டில் தான், அப்பா தான். அப்பா தான். நீ எப்படி வேலைக்கு போவீங்க அப்புறம்? என்னது, நான் போகணும். ஒன்றும் வயசு இருக்குதுல்ல, ஒன்றும் வேலைக்கு போகிற வயசு இல்லைல்ல. ஒன்றும் 2 வயசு போனால் நம்மளும் போயிட்டு அப்படி இது பண்ணணும். வரும்போது அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணிட்டு போயின்னு இருக்கணும். எல்லாமே பிடிக்கும், ஃப்ளாப்போ இதுவோ இட்டோ எல்லாமே பிடிக்கும். ஆமா, விஜய் பிடிக்கும். இப்போ ஃப்ளாப் விஜய் விட்டு போக முடியாதுல்ல. நான் சொல்லுவேன் யாழ் மாதிரி போது பரான்னு யாழ் மாதிரி அழகாக்குதுறான்னு. அது வேற வேற அவ்வளோ அழகா.
நட்பு மேல பண்ணுங்க.